Welcome back to my channel Eat More with Nimna. Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்னோட சேனலுக்கு சொந்த நாட்டில இருந்து மட்டும் இல்லாம அயல் நாட்டில இருந்து நல்ல ஆதரவு கிடைக்குது என்றதை நினைக்கிற நேரம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட இந்த முயற்சிக்கு பேராதரவு வழங்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு பெரிய thumbs up நான் கொடுக்கிறேன். என்ன நேசிக்கிற எல்லா சகோதர சகோதரிகளும் உங்கள் தம்சப்பையும் எனக்கு தந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம் என்று பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நாங்கள் குயிக் நோ பேக் பிஸ்கட் ஃபட்ஜ் செய்து சாப்பிட போகிறோம். முதல்ல 250 கிராம் மாரி பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கொள்ள போகிறேன். பிஸ்கெட்ஸை ஒரு பேக்குக்குள்ளே போட்டு நொறுக்கிக்கொள்ள வேணும். பாருங்கள், இந்த மாதிரி நொறுக்க வேணும். நீங்கள் இதுதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களாக இருந்தால் சிவப்பு நிறத்தில் தெரிகிற சப்ஸ்கிரைப் என்ற எழுத்துக்களை அழுத்தி எனக்கு ஆதரவு வழங்க மறந்துடாதீங்க. ஓகே, பால் 4 மேசக்கரண்டி எடுத்திருக்கிறேன். சீனி 100 கிராம், மாஜரின் 100 கிராம், கொக்கோ பவுடர் நிரப்பாத 4 மேசக்கரண்டி. ஒரு பாத்திரத்துக்குள்ளே பாலை ஊற்றி சூடாக்குற அதே நேரத்தில் சீனியையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். இந்த சூடான பாலுக்குள்ளே மாஜரினையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணினா மாஜரின் இலகுவாக உருகிரும். என்னுடைய சேனல் பற்றிய உங்கள் அன்பான அபிப்பிராயங்களை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். இப்போ நான் 1/4 கரண்டி வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். தொடர்ந்து கொக்கோ பவுடரை இந்த பாத்திரத்துக்குள்ளே சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். கேஸை ஒன்றில் வச்சு தான் இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நான் சேர்த்து கொண்டிருக்கிறேன். லோ ஃப்ளேமில் வைக்க வேணும். ஏற்கனவே நாங்கள் நொறுக்கி வச்சிருக்கிற மாரி பிஸ்கெட்ஸை இந்த பாத்திரத்துக்குள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். என்னுடைய ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஈட் மோர் வித் நிம்னா சேனலை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி 2 வார நேரம் கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். குறைஞ்ச உயரமுள்ள ஒரு ஸ்வீட் ட்ரேயை எடுத்து மாஜரின் பூசியிருக்கிறேன். இப்போ அதுக்குள்ளே பிஸ்கெட் ஃபட்ஜை போட்டு ஒரு ரோலிங் பின்னை உபயோகித்து ஈவன்லி ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். ஓவன் யூஸ் பண்ணாமல் ஈஸியாக குயிக்காக பிஸ்கட் ஃபட்ஜ் ரெடி. பீசஸ் வெட்டி ஆற வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு ரெஃப்ரிஜிரேட் பண்ணி சர்வ் பண்ணலாம். பரபரப்பான இந்த லைஃப்பில் குயிக்காக ஈஸியாக ஒரு பிஸ்கட் ஃபட்ஜ் செய்தெடுக்கலாம் என்றது உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும் என்று நம்புகிறேன். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நல்ல ருசியாக இருக்கு. நீங்களும் செய்து பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.